Hey guys, hi, hello, welcome and welcome back to Rage Art Gaming. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம Evil Shinchan, Devil Shinchan ஓட part 2 ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். So part 2 ல என்ன நடந்துருக்குன்னா நம்ம Shinchan அப்ப வந்து Franklin இருந்துகிட்டு so ஒரு பயங்கரமான இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபயர் கேம்புக்காக போயிருப்பாங்க. சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம Shinchan எவனோ ஒருத்தன் தூக்கிட்டு போய் சோ அவன மாதிரி ஒரு பயங்கரமான Devil Shinchan வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கி இருப்பான். சோ அந்த Devil Shinchan வந்து பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் அனுசியம் மொத்தமா அடிச்சிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம Franklin வந்து பாத்தீங்கன்னா போட்டு தள்ளிட்டு போயிட்டான். சோ இப்போ நம்ம சோ அதோட வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோ எண்ட் ஆயிருக்கும். சோ அந்த வீடியோ நீங்க யாருமே பார்க்கலைனா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா லிங்க் இருக்கு. மறக்காம கிளிக் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்க. சோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம Devil Shinchan அழிச்சமா இல்லையா? சோ நம்ம Franklin உயிர் வந்துச்சாலே அந்த லாஸ்ட் அனுசிய காப்பாத்துனமா என்னன்னா சோ இந்த வீடியோ full-ஆ பார்க்க போறோம். ஓகே, லெட்ஸ் கோ गाइस. I'm Franklin. நான் உன்னை எப்படி காப்பாத்துறேன்னு நினைக்கிறேன்டா. நான் உன்னை கஷ்டப்பட்டு மைக்கேல் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன். மைக்கேல், மைக்கேல் இருக்கியா மைக்கேல்? அந்த டெவில் சிங்சான் நம்ம Franklin-ஐ கொன்னுட்டான்னு நினைக்கிறேன் மைக்கேல். நம்ம Franklin-க்கு மூச்சு பேச்சலாம் இருக்கா. நான் தான் எப்படியோ கஷ்டப்பட்டு எங்க தூக்கிட்டு வந்திருக்கேன். மைக்கேல் வெளிய வா. உனக்காக ரொம்ப தூரமான இவனை தூக்கிட்டு வந்திருக்க முடியாம முடியல. மைக்கேல் இருக்கியா? கதவை தட்டி பார்ப்போம். மைக்கேல், மைக்கேல் கதவை இன்னும் திறந்துதான் இருக்கு. வெளியே விடும். உன்னையே மோதிக்கல் இருந்தவன் அவன்தான். நானே வந்து மோதலான்னு நீயே வந்துட்டேன். மைக்கேல் இங்க பாரு, நம்ம Franklin-க்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி தெரியல. மட்டை ஆயிட்டான், எந்திரிக்கவே மாட்டேங்கிறா. மைக்கேல் என்ன மாதிரி உருவ மாறுற ஒரு சிங்சான் இந்த மொத்த லாஸ் அண்டர்ஸ் அழைச்சிக்கிட்டு இருக்கா. என்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல. எப்படியாவது நம்ம தான் Franklin-ஐ காப்பாத்தி ஆகணும். மைக்கேல் ஹெல்ப் பண்ணு. ஆஹா, கவலைப்படாத சிங்சான், நான் அவனை பாத்துக்கிறேன். உள்ள போடா அப்பா, தூக்கி ஒரு வழியா உள்ள போட்டாச்சு இவனை. ஏய் சிங்சான், வந்து வண்டியில ஏறு. இவனை தூக்கிட்டு நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு போக போறோம். ஆஹா கைஸ், ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டெட் பாடியை வச்சுக்கிட்டு நம்ம இப்போ வெளியே போக போகிறோமா? ஓகே, லெட்ஸ் கோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைக்கேல் வந்துட்டு நம்ம Shinchan-ஐயும் Franklin-ஐயும் தூக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ போய்கிட்டு இருக்கான். ஸோ எங்கே போகிறான்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேட்டராக பார்ப்போம். இப்போ நம்ம Devil Shinchan என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி போய் பார்க்கலாம். ஹெலிகாப்டர்லாம் இருக்குது. அடியாத்தி டெட் பாடி கீழே விழுந்துருது. எனக்கு இந்த விளையாட்டு பொருள் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை எல்லாத்தையும் பத்த வைக்கிறேன். எல்லாம் வெடிச்சு செதறட்டும். வெடி செத்துட்டீங்கடா. போடு ஏன் மந்திர சக்தி முன்னால உங்களெல்லாம் பாச்சா பலிக்காது. போடுறா எப்படி வீசணும் பாத்தியா? போடு எனக்கு சக்தி மறுபடியும் பெருக போகுதுன்னு நினைக்கிறேன். எப்படி தூக்கி போட்டாச்சு. ஆடி ஆத்தி நடிக்க வச்சுட்டானுங்களே. அடியாத்தி Franklin-ஐ கருக்கிட்டாங்க guys. டேய் மைக்கேல், நம்ம Franklin கை மட்டும் அடிச்சிட்டு இருக்கடா. கருகருங்க. ஐயா ஐயா guys, ஐயோ டெட் பாடி கீழ விழுந்துருச்சு மறுபடியும். ஏய் சிங்சான் வாடா, நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோம். மழை வேற வருது. சிங்சான் வா, வேகமா வா சிங்சான். அப்பா ஒரு வழியா வந்து கரை ஏறிட்டோம். ஹே சூப்பர் கைஸ், சுந்தரம் ஒரு வழியா கரை ஏறிட்டா நம்ம மைக்கேல். அப்பா முடியல, என்னால முடியல. சாமியாரே எங்க இருக்கீங்க? அப்பா இங்கேயே போட்டுற வேண்டியதே. ஹலோ சாமி இருக்கீங்களா? எந்திரிங்க சாமி, உங்க தவத்தை கதைச்சிருக்கு. என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணி ஆகணும். ஐயோ Franklin-ஓட உடம்பு எரிஞ்சு போச்சு. அட கடவுளே, Franklin-ஓட உடம்பு எரியுது. சாமி எந்திரிங்க. யாரு மைக்கேல்? நீயா எதுக்காக என் தப்பத்தை கலைச்ச? என்னோட Franklin என் ஃப்ரெண்டு, அவனை வந்து பார்த்தா அந்த Devil Shinchan கொன்னுட்டா. இவனை உங்களால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் தான் இங்கே கொண்டு வந்தேன். ஆனால் கடைசியில் வந்து பார்த்தா அவனோட உடம்பு எரிஞ்சு போச்சு சாமி. இப்போ என்ன பண்ணுறது? கவலைப்படாத, அந்த Devil Shinchan அழிக்க பிறந்தவன் இவன் தான். இவனால் மட்டும்தான் அவனை அழிக்க முடியும். நீ போய் நான் சொல்கிறத மட்டும் செய். எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு உடம்பு தேவை. அதுவும் செத்து போய் அரை மணி நேரமே ஆனவன் எனக்கு ஒரு உடம்பு வீடு பத்தின தேவைப்படுது. அது எந்த உடம்பா இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துக்கிட்டுமா. சரிங்க சாமி, நீங்க சொன்ன மாதிரியே ஆகட்டும். நீங்க சொன்ன மாதிரியே ஒரு பயங்கரமான உடம்பா நான் தேடி கொண்டு வரேன். நீங்க தான் எப்படியாவது பிராங்க்லினை காப்பாத்தணும். ஏன்டா அந்த பக்கம் வரல? எனக்கு தான் நீச்சலே தெரியாது. நான் இப்படி தண்ணிக்குள்ள வர்றது எனக்கு தண்ணினாவே அலர்ஜி. அவன் என்ன சொல்லுறது சாமியாரு? அரை மணி நேரத்துக்குள்ள ஒரு உடம்பு வேணும்னு இருக்காரு. அப்ப நம்ம பிராங்க்லினை உயிரோட காப்பாற்ற முடியும் இருக்காரு. இப்ப எங்க போக போறோம்? நம்ம அந்த உடம்புக்கு வாட்சிங் சாங் தேடுவோம். கிடைக்கிறத புடிச்சிட்டு வந்து நம்ம கொடுத்துருவோம். ஓடியா? 20 minutes later. மைக்கேல், நம்ம சாமியார் திட்ட மாட்டாரா நம்ம இந்த உடம்ப கொண்டு போனா? வேற வழி இல்ல சிங்சான், நமக்கு அரை மணி நேரத்துல இந்த உடம்பு மட்டும் தான் கிடைச்சது. வா, வேற வழி இல்லாம கொண்டு போய் கொடுப்போம் நம்ம சாமிக்கு. ஓகே சிங்சான், இந்த மீனை பிடிச்சிட்டு எப்படியோ கொண்டு போய் பார்த்தீங்கன்னா சாமியார்ட்ட கொடுத்துட்றேன். வா 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 சாமி, எங்கே அண்ணா பிராங்க்லின் உடம்பு எங்கே டிஸ்போஸ் பண்ணிட்டீங்களா நீங்களே? அதுக்குள்ளேயும் இந்தாங்க சாமி, நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு பயங்கரமான உடம்பை கொண்டு வந்திருக்கோம். ஓகே, இந்த உடம்பை வச்சு பிராங்க்லினை எப்படியாவது கொண்டு வந்துடலாம்னு சொல்லி நினைக்கிறேன். ரொம்ப நல்ல காரியம் பண்ணியிருக்க மைக். ஆப்ரா கடாப்ரா கடாப்ரா காப்ரா கடாப்ரா காப்ரா அப்படிக்கோ தேகோ அப்படிக்கோ பூங்கோ. அந்த ஆத்மா இந்த உடம்புக்குள்ள வரணும். சாமி, நீங்க சொல்ல மந்திர எனக்குள்ள ஏதோ ஆகுது. ஐயோ, மந்திரத்தை மாத்தி சொல்லிட்டு நினைக்கிற மைக்கேல், இங்க ஒரு ஜம்ப் பண்ணி பாரு. என்னால என்ன சாமி இவ்வளவு ஆயிட்டு ஜம்ப் பண்ண முடியுது? ஆனா பாவி சாமி, என்ன பண்ணி வச்சீங்க? சாரி மைக்கேல், ஒரு மந்திரத்தை மாத்தி சொல்லிட்டேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா உனக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைச்சிருக்கு. ஆனா பாவி மைக்கேல், இவர்தான் நம்ம பிராங்க்லின் குசுறுகார போறவரா? மந்திரத்தையே மாத்தி சொல்லி உன்னைய வினோதமா மாத்திட்டாரு. நான் போயிட்டு அந்த டெவில் சின்சான் ஒரு புடி பிடிக்கிறேன். நீ பிராங்க்லினோட உயிரோட நம்ம லாஸ்ட் ஹண்ட்ரஸ்ல வந்து என்னைய பாரு. நான் போய் அவனுங்களை பார்த்து பின்னி எடுத்துட்டு வரேன். எனக்கு சூப்பர் பவர் கிடைச்சிருக்கு. யோ சாமி, என்னையா பண்ணி வச்சிருக்கேன்? அந்த மாதிரி எனக்கு ஏதோ சூப்பர் பவர் கூட. நானும் அந்த டெவில் சின்சான் அடிக்கிறேன். தம்பி சும்மாரு, மந்திரத்தை இந்த மாதிரி நீ இடையில பேசி கெடுத்துதான் இப்ப நான் பாரு யாரையும் எவ்வளோ மாற்றி அனுப்பிச்சுட்டு இருக்கேன். கொஞ்சம் சும்மா இரு தம்பி, நிறைய டென்ஷன் பண்ணியாரு. ஓகே, ஆப்ராக்கா டாப்ராக்கா டும்கா டும்மனக்கா டங்கனக்கா வந்துரு 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 உடம்பு எடுத்துக்கிட்டு சீக்கிரமா வா. இங்க பாருங்க, ஆட்டத்தை நிறுத்தி இங்க பாருயா. நம்மால ஏதோ மாறிட்டாயா? அங்க பெரிய சூப்பர்மேன் போஸ் எல்லாம் கொடுக்குற மான்காரத்தை போஸ். ஆஹா பிராங்க்லின், நீ உயிரோட வந்துட்டியா? ஆஹா வந்துட்டேன். நான் திரும்பவும் உயிரோட வந்துட்டேனா? ஏய், இந்த உடம்பு என்ன பார்க்கவே வினோதமா இருக்கு. எனக்கு இந்த ரொம்ப பிடிச்சிருக்கு சிங்சான். நான் திரும்ப பாப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. மாமி, நீங்க உண்மையுமே வேற லெவல்ல நாளு தான். என் பிராங்க்லினுக்கு எப்படி உயிரை கொடுத்துட்டீங்க? போலாம், வேற லெவல்ல இருக்கானே நம்ம பிராங்க்லின். போடா பிராங்க்லின், நம்ம மைக்கேல் ஆபத்துல இருக்கேன்டா. போடா பிராங்க்லின், சீக்கிரம் ஓடு. ஆனா பாருங்க போஸ் கையிட்டு இருக்காம. போடா பிராங்க்லின். ஆ கைஸ், இங்க வந்து பார்த்தா நம்ம மைக்கேல் மாட்டிக்கிட்டு இருக்கானா? என்ன நடக்குதுயா? என்ன ரத்த கலையா மாத்தி அனுப்பிட்டான்? என்னவே அழிக்க வந்தவன் யாரு? நான் பார்க்கணுமே. புது உருவத்துல புது சக்திகளோட வந்திருக்கேன். உன்னைய கொல்லாம போக மாட்டேன் சிங்சான். போடு, வாங்கிக்க. god guys நம்ம பிராங்க்ல வந்து பாத்தீனா போட்டு பின்னி எடுத்துக்கிட்டு இருக்க அந்த டெவில் சின்சான். ஓ மை காட் ரக்க போயிடுச்சு. ஏ ரக்க போனதுக்கு நீதான் காரணம். அச்சா ரக்க நமக்கு கடவுளே உங்களை எல்லாத்தையும் சும்மா விட மாட்டேன். நான் பெரிய பெரிய உருவமா எடுத்து உன்னைய போட்டு தள்ளுற பிராங்கி. ஏய் என்ன இப்படி இருக்கான்? என்னப்பா வாயெல்லாம் வந்து கொடூரமாக இருக்கு நம்ம சின்சான். வாய் கொஞ்சம் கொடூரமாக போவக்கார சின்சான் ஜெயிண்டாக மாறிட்டாங்க இந்த டெவில் பையன். எனக்கு அந்த ரெக்க கிடைச்சிருச்சு. நான் இப்போ பறக்க முடியும் கைஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்சாங்கோட ரெக்க எப்படிங்க நம்ம ஃப்ராங்க்லின் மாட்டிக்கிட்டான் வேற லெவலில். ஓ அடி ஆத்தி வந்துட்டான்ல. ஊரக்க என்கிட்ட தான் இருக்கு, முடிஞ்சா வாங்கிக்க, முடிஞ்சானே பிடிச்சிக்காமி. ஐயோ பிடிச்சிட்டானே. ஏ கைஸ் நம்ம டெவில் நம்ம சின்சான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்மளெல்லாம் பிடிக்கவே முடியாதுன்னு வந்து அவனுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம பயங்கரமான அப்கிரேட்டில் இருக்கோம் இப்போ. ஏ உன்னை நான் பார்த்துக்கிறேன், உன் ரெக்கையை முடிஞ்சா என்கிட்ட இருந்து வாங்கிக்க சின்சான். ஐயோ இன்னும் கொடூரமாக துரத்துறானே. அங்கே பாரு கைஸ் ரத்த வடிய வந்து பார்த்தீங்கன்னா துரத்திக்கிட்டு இருக்கான் நம்மளை. நான் காற்று மாதிரிடா சும்மா விடக்கூடாது கைஸ். ஸோ இந்த டெவில் சின்சான் அடிக்கிறதுக்கு இதான் வந்து நல்ல தருணம். ஸோ இவனை வந்து சும்மா விடக்கூடாது, எப்போ வந்து அடித்து கவுத்திடணும். ஏ கவுத்திட்டமா போடு. துணு ஒன்று இருக்கிறேன்னு பார்த்தியா, கடுகு சிறுசாக இருந்தாலும் காரம் கடுசாக இருக்கும்டா. இருடா வாங்கிக்க, உன்னையே கொல்லாமல் விடமாட்டேன் டெவில் சின்சான். என்ன ஒரு தைரியம் இருந்தா. வாங்கிக்க 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 வாங்கிக்க. சின்ன கரகரு மக்களே வந்து அவனை கரகரை சுற்றி வீசியாச்சு. என்ன வந்துனா என்னடா எவ்வளோ சுற்றினாலும் வந்து தாங்குறானே. போடு கைஸ் அவன் வந்து நம்மளை சுற்றி அடிச்சுக்கிட்டு இருக்கான். என்னால் விடவே கூடாது. மேலேருந்து வந்து தூக்கி கொண்டு வந்து போட்டாச்சு. இப்போ பாருங்க மக்களே, உன்னோட ரக்கையை எடுத்துக்கிட்டு உனக்கே சூடு போட வரேன்டா நான். யாருக்கிட்டேருந்தா சூடு வாங்கிக்க 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 வாங்கிக்க. ஏ கைஸ் ஸோ கண்ணா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சூடு போட்டுக்கிட்டு இருக்கோம். அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா சின்சாங்கோட கதை இதோட முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். டேய் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு போயிட்டாங்க கைஸ். என்னடா சுச்சு புட்டி எடுத்து கையில் வச்சுக்கிட்டு நிற்கிறேன். எம்மே அவ்வளவுதான், மொத்தமாக உன் ஜோலியை முடிச்சுட்டேன். ஏ கைஸ் மக்களே அவ்வளோதானா? எக்கடா காணாமல் போயிட்டான் கைஸ். ஒரு தூரம் முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம சின்சான் கதையை வந்துச்சுன்னா முடிச்சாச்சு மக்களே. டெவில் சின்சாங்கோட கதை வந்து இதோட ஓவர். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊரும் வெளிச்சம் பெற்றுச்சு. வெளிச்சம் வந்துருச்சு, காப்பாற்றிட்டோம். கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் டெவில் சின்சான் தொலை இருக்காதுன்னு நினைக்கிறேன் நம்ம லாஸ்ட் சென்டர்ஸில். ஓகே ஸோ உங்கள் எல்லாத்தையுமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். பிடிச்சா மறக்காம லைக் கொடுத்துங்க. நீங்கள் நம்ம சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை போட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஆகையின்னு வந்து பண்ணி இதேமாதிரி செம்மையான கேம் பிளேல பார்க்கலாம். மாட்டேன் சைனிங் ஆஃப் நீங்கள் பார்த்துட்டு தெரிஞ்சுட்டு டாட்டா பாய் சீ யூ கைஸ் இன் ஸ்டுடியோ. பை பாய் மக்களே. இனிமேல் நமக்கு இந்த டெவில் சின்சான் தொலை இருக்காதுல்ல? இருக்காது. அதுக்கு நான் இருக்கேன், நான் சாப்பிட போகிறேன். Taking shots at the enemy, I'm gonna make it to the top, leave a legacy. If I got something to say, you better let me speak. Turn it up a new degree, bitch you ain't seen anything. I pop off with the new rock, electronic, blow the sonic.